அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல ஜோதிடத்துல ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்குங்க, பெரிய சீக்ரெட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்னம். இந்த இந்து லக்னம் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கெல்லாம் பெரிய விஷயங்க, யோகத்துக்கெல்லாம் மேலான ஒரு விஷயம். ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் நான் இந்த லேட்டா போடுறேன் இந்த வீடியோவை. இந்த இந்து லக்னம் கான்செப்ட் ஒரு பெரிய யோகத்துக்கெல்லாம் மேல இது மிகப்பெரிய பலனை வந்து செய்யும். பேசிக்கா இந்து லக்னம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஜாதகத்துல நன்மையை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி தீமையை செய்யறதுக்கும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. தீமையை யார் செய்வார்னா, ஆறாம் அதிபதி செய்வார், எட்டாம் அதிபதி செய்வார், பன்னிரெண்டாம் அதிபதி செய்வார், அஷ்டமத்து சனி செய்யும், ஏழரை சனி செய்யும். நன்மையை யார் செய்வாங்கன்னா, லக்னாதிபதி செய்வார், ஐந்தாம் அதிபதி செய்வார், ஒன்பதாம் அதிபதி செய்வார், மூன்றாம் இடத்து சனி செய்யும், பத்தாம் இடத்து சனி செய்யும், பதினோராம் இடத்து சனி செய்யும். சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நன்மை தீமைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகங்கள்னு இருக்கு. யோகங்கள்ல முக்கியமாக ஒரு பத்து யோகங்கள் இருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம், பௌர்ணமி யோகம், சந்திர அதியோகம், சிவராஜ யோகம், பார்வதி யோகம், பர்வத ராஜயோகம், இந்த மாதிரி நீச்சபங்க ராஜயோகம், இந்த மாதிரிலாம் யோகங்கள் இருக்கு. இந்த யோகங்களுடைய தசை வரும்போது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய மேன்மைகள் ஏற்படும், மிகப்பெரிய வளர்ச்சி. திடீர்னு ஒருத்தர் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகுறது, திடீர்னு ஒருத்தர் பெரிய சினிமாவில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போறது, பெரிய டைரக்டர் ஆவறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரசியலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஒரு எல்லாருக்குமே நம்ம ஒரு ஜாதகத்துல பிறந்திருக்கோம், மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வந்து ஒரு நல்ல அமைப்புல இருக்கும். இந்த யோகமும் இந்த ஜாதகமும் சேர்ந்து, அந்த தசையும் சேர்ந்து வரும்போது அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய பூமப்ப ஏற்படும், ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த யோகத்தை விட பெரிய விஷயம் இந்த இந்து லக்னங்க. யோகத்தை விட பெரிய விஷயம் லக்னாதிபதிக்கு ஈக்குவலான ஒரு விஷயங்க. லக்னாதிபதி எப்படி ஒரு பெரிய நல்ல விஷயத்தை அந்த ஜாதகருக்கு செய்வாரோ அதையே இந்த இந்து லக்னம் செய்யும். என்ன செய்வார்னா, இந்த இந்து லக்னம் எப்படி பாக்குறதுன்னு நான் சொல்றேன், அதனுடைய அட்டவணையும் போடுறேன், அதனுடைய ஃபார்முலாவையும் நான் சொல்றேன். இந்த இந்து லக்னத்தில் இருந்து ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசை வந்ததுன்னா, அந்த தசையில அந்த மனிதர் பெரிய பணத்தை சம்பாதிக்க போறாருன்னு அர்த்தம். பெரிய பணத்தை சம்பாதிக்க போறார் ஏதாச்சும் ஒரு வழியில. அந்த வீட்டுல அந்த இந்து லக்னத்துல ஒரு கிரகம் இருந்து தசை வந்தாலும், அந்த கிரகம் அந்த வீட்டை, ஒரு கிரகம் அந்த வீட்டை பார்த்து அந்த கிரகத்துடைய தசை வந்தாலும், அப்படி அந்த வீட்டுல கிரகமும் இல்லை, அந்த வீட்டை எந்த கிரகமும் பார்க்கல என்றாலும், அந்த வீட்டின் அதிபதியுடைய தசை வந்தால் மிகப்பெரிய தனவரவு அந்த மனிதருக்கு ஏற்படும். இப்போ நம்மளுடைய தோனி இருக்கார் கிரிக்கெட், அவர் வந்து பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் பண்ணார். அவர் செவ்வாய் திசையில ஒரு பேட்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம இருந்தார். ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவரை பத்தி, ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செவ்வாய் தசையில ஒரு பேட்டு வாங்குறதுக்கு கூட வந்து காசு இல்லை. ஆனா ராகு தசை அவர் என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு கிரவுண்ட் அளவுக்கு வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே பைக் ஓட்டுற அளவுக்கு வந்து அவருக்கு வந்து தனவரவை தந்தது. அப்பேற்பட்ட ஒரு தசை. ஏன் அவருடைய ஜாதகம் வலுவான ஜாதகம் தான், ஏன் செவ்வாய் தசையில தரல, ஏன் செவ்வாய் திசையில தரல, ஏன் சூரிய திசையில தரல, ஏன் சந்திர திசையில தரல, ஏன் பிறக்கும் போதே பணக்காரரா அவர் இல்லை? செவ்வாய் திசையில ஒரு பேட் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டார். ஆனா ராகு திசையில ஒரு கிரவுண்ட் அளவுக்கு வீடு கட்டி அந்த அந்த கிரவுண்ட்லயே, அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு அந்த வீட்டை சுத்தியே பைக் ஓட்டுற அளவுக்கு வந்ததுன்னா, இந்த யோகங்களும் இந்த மாதிரி இந்து லக்னங்கள் செய்யற வேலை. எல்லாருக்கும் ஜாதகம் யோகமா இருந்தா உடனே நல்லது நந்துராது, அந்த யோகம் வரணும். அந்த அந்த இந்த மாதிரி இந்து லக்னங்கள்லாம் வரும்போது ஒரு சொல்லுவோம் பாத்தீங்களா, சார் எங்க பக்கத்து வீடு தான் சார் பெரிய ஸ்டார் ஐட்டார், சார் எங்க பக்கத்து வீடு தான் சார் பெரிய அரசியல்வாதி ஐட்டார், பெரிய பணக்காரர் ஐட்டார் சொல்றோம்ல, அவருக்கு இந்த இந்து லக்னத்தோடைய திசை வந்திருக்கும். அது எப்படி பாக்குறதுன்னு நான் சொல்றேன். அதனுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, காளிதாசர் என்ன பண்றாரு, காளிதாசர் ஒரு மிகப்பெரிய சித்தர், ஒரு ரிஷி முனி, ஒரு ஞானி, ஓகேங்களா. அவர் வந்து பரம்பொருள் கிட்ட இருந்து வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணி புக் எழுதுறாரு. அந்த இதுல வந்து கிரகத்துக்கு ஒரு ஒரு ஒளி அளவுகள் இருக்கு, ஒளி மெஷர்மெண்ட் இருக்கு. அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்தோடைய ஒன்பதாம் அதிபதி யாரோ அந்த நம்பரை வச்சுக்கணும். அந்த ஒரு ஒன்பது கிரகங்களுக்கும்
ஒளி அளவுகோலை வந்து நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். சூரியனுக்கு 30 இருக்கும், சனிக்கு 1 இருக்கும். பாருங்க, உங்க லக்னத்தோடைய 9 யாரோ அவரோட நம்பர் எடுத்துக்கணும், உங்களுக்கு ராசியோடைய 9 யாரோ அவருடைய நம்பர் எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு பெரிய நம்பரா வந்தா டிவைட் பண்ணணும், சின்ன நம்பரா வந்தா பிளஸ் பண்ணணும். இல்ல இன்னும் 12 நம்பர் வந்தா அதை அப்படியே டைரக்டா அப்படி யூஸ் பண்ணலாம். அதை வந்து ராசியில இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா எது வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்னம். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் வேணா, நான் வீடியோல சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, அது எழுதி போட்டாதான் புரியும். அதனால நான் டீசெண்டா அட்டவணையே கொடுத்துட்டேன், புக்ல இருக்கு இந்த அட்டவணை, அதை அப்படியே போட்டோ எடுத்து போட்டுட்டேன். மேல பாத்தீங்கன்னா சந்திரா லக்னம்னு இருக்கும், அதுதான் ராசி. மேல வந்து மேஷம் டு மீனம் வரைக்கும் இருக்கு பாருங்க, அதுதான் ராசி. சைடுல ஜனன லக்னம்னு இருக்கும், அதுதான் நம்மளுடைய லக்னம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன ராசி என்ன லக்னம்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அதுவும் தெரியலையா, இப்போ பிளே ஸ்டோருக்கு போங்க, அஸ்ட்ரோவிஷன் ஒரு சாப்ட்வேர் இருக்கு, அந்த சாப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் போடுங்க, பேர் போடுங்க, உங்க டைம் போடுங்க, நீங்க பிறந்த ஊர் போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன ராசி என்ன லக்னம்ன்றது டீட்டெயில் வந்துடும். அந்த லக்னத்தை இப்படி வச்சுக்கோங்க, ராசியை இப்படி வச்சுக்கோங்க. சைட்ல பாருங்க லக்னம் இருக்கும், மேஷம் ரிஷபம் இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும், சைட்ல லக்னம்னு இருக்கும். அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. மேல ராசி இருக்கும், மிதுன ராசின்னு வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல்ல ஒரு வந்து ஒரு வீடு இருக்கும், கும்பம். அந்த கும்பம் தான், சப்போஸ் நீங்க வந்து மேஷ லக்னத்துல பிறந்து மிதுன ராசியில பிறந்திருந்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் எல் மாதிரி போட்டீங்கன்னா அந்த சென்டர் கார்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா கும்பம் வரும். அந்த வீடு தான் உங்களுக்கு இந்து லக்னம். அந்த இந்து லக்னத்தை இப்படி கால்குலேட் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க தனுசு லக்னம்னு வைங்க, தனுசு லக்னம் நீங்க வந்து மகர ராசியில பிறந்திருக்கீங்கன்னு வைங்க. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கீங்க, மகர ராசியில பிறந்திருக்கீங்கன்னா நீங்க உங்களுடைய இந்து லக்னம் வந்து கும்பம். செக் பண்ணி பாருங்க, இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இப்படியே வந்து இப்படி ஒரு கார்னர் இப்படி ஒரு கார்னர் சென்டர்ல வர பாயிண்டை வந்து நீங்க மார்க் பண்ணீங்கன்னா அந்த வீடு தான் உங்களுக்கு இந்து லக்னம். அந்த இந்து லக்னத்தை வைத்து அந்த வீட்டுல எந்த கிரகம் உட்காந்துருக்குன்னு பாருங்க. யாராச்சும் உட்காந்துருக்காங்களான்னு பாருங்க, இல்ல அந்த வீட்டை யாராச்சும் கிரகங்கள் பார்க்கிறாங்களான்னு பாருங்க, இல்ல அந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க, அந்த கிரகத்தோடைய அந்த வீட்டில் உட்கார்ந்த கிரகத்தோடைய தசை வந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பணவரவு ஏற்படும். அந்த வீட்டை பார்த்த கிரகத்தோடைய தசை வந்ததுன்னா மிகப்பெரிய பணவரவு ஏற்படும். அந்த வீட்டின் அதிபதியோடைய தசை வந்ததுன்னா மிகப்பெரிய பணவரவு ஏற்படும். இது 100% ஒர்க் ஆகுங்க, 100% ஒர்க் ஆகும். ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான், ஜாதகம் வந்து கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 40% ஆச்சும் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஒரு 40% ஜாதகம் ஸ்ட்ரென்த்தா இருந்து 40, 50, 60 எவ்வளவு வேணா ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். 40 மேல ஸ்ட்ரென்த் ஜாதகம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு யோக கிரகமாக இருந்தாலும் சரி, அவயோக கிரகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரி கிரகமாக இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டுத்துக்கும் ஆவாத கிரகமா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, அந்த தசையில நற்பலன் தான் நடக்கும். செக் பண்ணி பாருங்க. அதுலயும் முக்கியமா இந்த இந்து லக்னம் எப்போ 100% பணவரவை பெரிய பணவரவை ஏற்படுத்தும்னா, சுப கிரகங்கள் அந்த இடத்துல உக்காந்து இந்து லக்னத்துல உக்காந்து தசை வந்ததுன்னா அவங்க தான் பெரிய சூப்பர் ஸ்டார், அவங்க தான் பெரிய அரசியல்வாதிகள், அவங்க தான் பெரிய பிஸ்னஸ் மேன். ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, 50,000 சம்பளம் வாங்கி இருப்பாங்க, கோடி கணக்குல வந்து பேமெண்ட் வாங்க, ஒரே திசையில இப்படி சேஞ்ச் ஆயிடுவாங்க. இந்து லக்னம் வந்துருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இது யோகத்துக்கெல்லாம் பெரிய யோகங்க, யோகம் எல்லாம் செய்யும், வேலை செய்யும், பெரிய லெவல்ல செய்யும், ஆனா இந்து லக்னம் ஒரேடியா தூக்கி விட்டுரும். 50,000 சம்பளம் வாங்கினா போதும்னு நினைச்சுன்னு இருக்கிற ஒரு மனிதனை அவருக்கு 100 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட தனவரவை சுப கிரகங்கள் அந்த இடத்துல உட்காரும் போதுதான் ஃபுல் பவரை செய்யும். பாப கிரகங்கள் அமர்ந்தாலும் பவரை செய்யும், யோகத்தை செய்யும், தனவரவு செய்யும், ஆனா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்.
நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை பார்க்கின்ற கிரகமும் தனவரவை ஏற்படுத்தும், பணவரவை ஏற்படுத்தும். அந்த வீட்டுல யாரும் உட்காரவும் இல்லை சார், அந்த வீட்டை யாருமே பார்க்கல சார், அட்லீஸ்ட் அந்த அதிபதி ஆச்சும் சற்று பணவரவை ஏற்படுத்துவார். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல கிரகம் உட்காரணும், சுபகிரகம் உட்காரணும். அப்படி உங்களுக்கு ஒரு சுபகிரகம் அந்த வீட்டுல, அது யோகரா இருக்கலாம் அவயோகரா இருக்கலாம், அப்படி உக்காந்து அதுவும் குரு சுக்கிரன் வளர்புரை சந்திரன் புதன்லாம் அங்க உக்காந்து இந்து லக்னத்துல உக்காந்து தசை வருதுன்னா நீங்க பெரிய உங்களுடைய சொத்து மதிப்பை விட பல மடங்கு நீங்க சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். எப்படியோ ஒரு வகையில வந்துடும். ஃபர்ஸ்ட் கிரேடு அந்த இடத்துல கிரகம் இருக்கணும். செகண்ட் கிரேடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை, அந்த இந்து லக்னத்தை கிரகம் பார்க்கணும். தேர்ட் கிரேடு வந்து அந்த வீட்டின் அதிபதியோடைய தசாபுக்தி வரணும். தசையிலையும் வேலை செய்யும், புக்திலையும் வேலை செய்யும், ஜாதகம் வலுவாக இருந்தா சூப்பரா வேலை செய்யும், செக் பண்ணி பாருங்க. இதுதாங்க இந்து லக்னம். இந்து லக்னத்தோடைய அட்டவணையை கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து இந்த கிரகங்களுடைய ஒளி அளவையும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த வீடியோல இது ஒரு முக்கியமான ஜோதிட ரகசியம். நிறைய பேரு திடீர்னு ஒரு நார்மல் வாழ்க்கையை தான் வாழ்ந்துன்னு இருப்பாங்க, பெரிய லெவலுக்கு போவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தான் காரணம், சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்ங்க.